என் பேர் அமிதா பானு. நான் பேட்டையிலிருந்து கடையலூர்ல இருந்து வரேன். நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, இப்ப நான் வந்து தமிழ் முறையில கல்யாணம் பண்ணுறோம், சிம்பிளான முறையில தான் கல்யாணம் பண்ணுறோம். நம்மளுடைய ஆசைக்காண்டி நம்ம வந்து போட்டோ வீடியோ எடுக்கலாமா அப்படி எடுக்கக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா இதே எடுக்கிறீங்க எடுக்கல. சரி, என்ன கேக்குறாங்கன்னா, சுண்ணத்தான முறையில திருமணம் நடத்துறோம், அந்த திருமணத்தை வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப வீடியோ எடுக்க கூடாது என்று நீங்கள் சொன்னால் இதையே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி பயான்கள்லாம் என்ன செய்றீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, அதுக்கு மட்டும் என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்விங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, வீடியோ பற்றி தனியாக நீங்கள் அதனுடைய சட்டத்தை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். வீடியோ என்பது வந்து கல்யாணத்தை ரெண்டாவது வச்சுக்கிடுவோம், முதல் வீடியோ சட்டத்தை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். வீடியோ என்பது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது, அது என்ன இல்லை, தடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் உருவப்படம் தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. வீடியோவில் வந்து உருவப்படம்லாம் கிடையாது. உருவப்படம்னா என்ன, பர்மனண்ட்டாக அதில் தங்குனா தான் அதுக்கு பேர் உருவப்படம்னு சொல்லுவோம். இது முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி உள்ளது தான். இது உங்களை பார்த்தா நீங்கள் தெரிவிங்க, அவரை பார்த்தா அவர் தெரிவார். இந்த ஃபிலிமில் எதுவுமே இருக்காது, உரிச்சு பாருங்க ஏதாவது படம் இருக்காண்டு இருக்காது. அதில் எந்த ஒரு படமும் தங்குவது இல்லை. எதை டிவியில் படமாக இருக்கு, அது நிரந்தரமாக அதில் அந்த படம் இருக்குமா? என்னையை காட்டும்போது நான் இருப்பேன், உங்களை காட்டும்போது நீங்கள் வருவியே, அப்புறம் அப்படி மாறிக்கிறோம். அதனால் உருவப்படம்ங்கிற ஒரு வகையில் இந்த வீடியோக்கள் தடுக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. எது தடுக்கப்படும் என்று கேட்டால், ஹலாலான மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் இருக்குல்ல, அதை நம்ம வீடியோவில் எடுக்கலாம். இந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குதுங்க, இந்த கண்ணாடியை வைத்துக்கொண்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பொம்பளை வந்து பக்கத்து வீட்டில் ஒரு குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் இந்த கண்ணாடி வச்சு இப்படி பின்னாடி பார்க்குறான். பார்க்கலாமா? நேரடியாக பார்க்கக்கூடாதுன்னா கண்ணாடியிலே பார்க்கக்கூடாதுண்ணே. நேரடியாக நீங்கள் எதை பார்க்கக்கூடாதோ அதை என்ன செய்யக்கூடாது, இந்த கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி வழி எப்படி பார்க்குறான் பின்னாடி வர்றதை. அல்லது ஒரு பொம்பளை தனியாக நின்றுட்டு இருக்குது, நேராக பார்த்தா மாட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அப்படி கண்ணாடி வச்சுட்டு கண்ணாடி பார்க்குற மாதிரி அங்கே உள்ளதை பார்க்குறான். இது குடும்ப மார்க்கத்தில் இது கூடாது. ஏன் கூடாது? அந்த கண்ணாடியில் பார்ப்பது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை பார்க்கலாம், அனுமதிக்கப்படாத பார்க்கக்கூடாது. இப்போ வந்து இந்த டிவியில் எதுலாம் நம்ம கூடாது தெரியுமா, ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடுறது, துப்பளை காட்டுறது, ஒரு ஆபாசமாக சேட்டை பண்ணுறது, உடல் அந்த மாதிரியெல்லாம் உள்ள காரியங்கள் வந்து என்ன செய்யப்படுது, தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அது இல்லாமல் சமையல் செய்வது எப்படி, படிக்கிறது எப்படி, நல்ல மார்க் வாங்குவது எப்படி, அது மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், அறிவியல் விஷயம், இதெல்லாம் வீடியோ மூலமாக என்ன செய்கிறாங்க, சேமியா தயாரிக்கிறது எப்படி, மெழுகுவர்த்தி தயாரிக்கிறது எப்படின்னு எத்தனை விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வீடியோவில் சொல்கிறோம். அதில் ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க, செய்தி வாசிக்கிறாங்க, செய்திகளை வந்து நீங்கள் கேட்குறீங்க, நாட்டில் என்ன நடந்துச்சு. ஒருத்தர் நேரடியாக உட்கார்ந்து செய்தி வாசித்தா நீங்கள் பார்க்கலாம்ல, நேரடியாக எதையெல்லாம் பார்க்கலாமோ அதையெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். நேரடியாக இதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது வீடியோ வந்தாலும் பார்க்கக்கூடாது. நேரடியாக பார்க்குறோம்ல, இப்படி செய்யும்போது எதெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அதெல்லாம் ஓகே. அந்த வகையில் இப்போ இந்த பயான்லாம் நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால், இதில் வந்து மார்க்கு தடுக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த கல்யாணத்தில் வீடியோ இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம். எதுக்காக கூடாதுன்னு சொல்கிறோம்னு கேட்டால், வீடியோவே கூடாது என்பதற்காக அதை சொல்லவில்லை. வேற எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, திருமணம் வந்து ரொம்ப குறைந்த செலவில் நீங்க நடத்தணும், சிக்கனமா நடத்த வேண்டும் அப்படின்னு மார்க்கத்தில் இருக்குது. குறைந்த செலவில் நடத்துற திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை மறைமுகமான அருள் பெறக்கூடிய திருமணம். அப்படித்தான் நபிகள் நாயங்காலத்தில் திருமணங்கள் நடந்திருக்கிறது. அப்ப திருமணத்துல வந்து அதனுடைய அவசியம் இல்லாத செலவுகள் சேரும் பொழுது கல்யாணம் மக்களுக்கு கஷ்டமாகிவிடும். கல்யாணம்னா அதுக்கு வீடியோ ஒன்று அவசியம், ஒரு 5000 ரூபா அதுக்கு போடு, வருமா இல்லையா? பந்தல் போடுறத வந்து பொதுவாக வெயிலுக்காக பந்தல் போடுற தப்பா? தப்பு கிடையாது. கல்யாணத்துக்கு பந்தல் போடுற தப்புங்கிறோம், ஏன் கல்யாண செலவில் சேருதுல அதெல்லாம். அப்போ மக்களுக்கு கஷ்டம், எல்லாரும் பண்ணக்கூடிய கல்யாணத்தில் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டாக அதிகமாகிக்கிட்டே போனால் சமூகத்துக்கு அது சிரமமாகிவிடும். அப்போ கல்யாணத்துக்கு பட்டியல் போடும்போது என்ன செய்வாங்க, பந்தலுக்கு இவ்வளவு, சீரியல் லைட்டுக்கு இவ்வளவு, அலங்காரத்துக்கு இவ்வளவு, வீடியோவுக்கு இவ்வளவுன்னு போடுவாங்களா இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், திருமண மண்டபம் பிடிக்கிறது, சீரியல் விளக்கு போடுறது, அலங்காரங்கள் போடுறது, போஸ்டர் அடித்து ஒட்டுறது, இதெல்லாம் கல்யாணத்தில் பண்ணாதியே. இப்போ உதாரணமாக இந்த ப்ரோக்ராம் இருக்குது, பயான் இருக்குது, இதுக்கு போஸ்டர் அடித்து ஒட்டுறோம். இது இதே மாதிரி கல்யாணத்துக்கு போஸ்டர் ஒட்டலாமா? போஸ்டர் ரெண்டும் போஸ்டர் தான், இது வேற அது வேற. இது வந்து மக்கள் வரணும் என்பதற்கான ஒரு அவசியமான ஒரு ஃபங்க்ஷன். இது நோட்டீஸ் மூலமாக அடித்து விட்டா தான் பார்த்துட்டு மக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. விளம்பரம் அவசியம்,
கல்யாணத்துக்கு வந்து இப்படி விளம்பரம் பண்ணி ஊரை எல்லாம் கூட்டுன்றது மார்க்கத்தில் உள்ளதா? உங்க சொந்த பந்தத்தை கூட்டி கல்யாணத்தை பண்ணிட்டு போங்க. அப்ப பட்ஜெட் அதிகமாகிறது, கல்யாணத்துடைய செலவு அதிகரிக்கும். அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்தால், வெளியில் அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, ஒரு பந்தல் போடுவது பொதுவாக அனுமதி. வீட்டு வாசல் என்ன செய்யுது, வெயிலா இருக்கு, நீங்க பந்தல் போடுறீங்க, வெயிலா இருக்கு, வெயில் காலம், வீட்டு வாசல் ஃபுல்லா பந்தல் போடுறீங்க, இது யாராவது குற்றம்பாங்களா? செய்ய மாட்டாங்க. என் மகளு கல்யாணம் போட்டியல்னு சொன்னா அது உங்களோட நிக்காது. அப்போ ஓஹோ, நம்மளும் கல்யாணத்துக்கு பந்தல் போடணும், நான் போடுவேன், அப்புறம் என்னை பார்த்துட்டு இவர் போடுவாரு, இவரை பார்த்துட்டு அவர் போடுவாரு, சமூகத்தின் மீது கடமையாயிரும். சும்மா பந்தல் போட்டா அவன் பண வசதி உள்ள போடுறான், ஏன்டா நமக்கு என்னதுக்கு போய் வைக்க, ஒரு கல்யாணத்துக்கு போட்டா என்னவாயிரும், அனைவர் மீது சுமத்தப்பட்டோம். நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் சமுதாயத்திற்கு பாரமாயிரக்கூடாது, அது சிந்திக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு அது சமுதாயத்து ஒரு கடமையாகி அது ஒரு பட்ஜெட்டில் சேர்ந்து, ஏற்கனவே வரதட்சணை கொடுமையினால குமர்கள்லாம் தேங்கி கிடக்கிறது, மேற்கொண்டும் மேற்கொண்டும் செலவுகள் அதிகமாகிட்டு போனால் அது எப்படி குமர்கள் கரையேறும்? அந்த ஒரு பொருள் வேஸ்ட் பண்ணுறீங்க கல்யாணத்துக்கு என் வீடியோ என்பதற்காக வேண்டி அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அது தவிர்க்க. அது வேணா உங்கள்ட்ட செல்ஃபோனில் நீங்களே எடுத்து வச்சுக்கலாம், உங்களை யாரும் கொண்டு சொல்லலை, எனக்கு தான் அது பட்ஜெட் அது தேவைக்கு உள்ளது, நீங்களே எடுத்துக்கலாம். ஆனால் இது என்ன நம்ம எடுக்கிறது இந்த நிகழ்ச்சி, இது வந்து வீடியோவில் எடுக்கிறது வந்து விரயமே, பொருள் விரயம் கிடையாது, மாறாக பொருள் மிச்சம். எப்படி மிச்சம், இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டோம்னு சொன்னால் இதில் எவ்வளோ பேர் இருப்பீங்க, ஒரு 2000 பேர் உட்காந்து கேட்டுருக்கிறீங்க, 2000 பேர் கேட்டிங்களா, இதை சிடிஐ இப்போ ஆக்கிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு என்ன செய்வாங்க, 2 லட்சம் பேர் கேட்பாங்க, செலவே இல்லாமல் 25 ரூபா 15 ரூபாய்க்கு ஒரு சிடிஐ வாங்கி போட்டு என்ன செய்வான், நம்ம பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து ஒரு ஆவணமாக ஆக்கிடும் பொழுது, இதே விஷயத்தை அவன் வீட்டில் உட்காந்து கேட்பானா இல்லையா, டிவியில் ஒளிபரப்பும் போது அவ்வளோ மக்களும் வந்து 10 காசு செலவு இல்லாமல் ஒவ்வொரு கிளையிலையும் செலவழித்து நீங்கள் கூட்டம் போடணும், நீங்கள் செலவே அழிக்க வேணாம், வீட்டில் உட்காந்து டிவி போட்டில் உட்காந்து பார்க்க முடியுமா இல்லையா? அப்போ இது வந்து பல லட்சம் கணக்கான மக்கள் பார்ப்பதற்கு பயன்படும் பொழுது இதுக்கு ஆகுற செலவு வந்து விரயம் இல்லை. உங்கள் கல்யாணத்தை வந்து சீடி ஆக்கி போட்டு நாடுபுறம் பரப்ப புரியலா, அதில் அந்த செய்தி மக்களுக்கு போய் சென்ற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கான, அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் விரயம் பண்ணாதே, வேஸ்ட் பண்ணாதையே, இன்னச்சுக்கு எவ்வளோ சிக்கனமாக்க முடியுமோ கல்யாணத்தை அவ்வளோ சிக்கனமாக்குங்க, அது சமுதாயத்துக்கு நல்லது. செலவு குறைந்து விட்டாலே நிறைய குமர்கள் கரையேறிடும். கல்யாண செலவு குறைந்து விட்டாலே என்ன ஆயிரும், இந்த வரதட்சணை கேட்குறானே, அந்த வரதட்சணை கேட்குறவன் கூட சம்பாதிக்கிறது கேட்கல, நாசமாக்குறதுக்கு தான் கேட்குறான். வரதட்சணையை வாங்கி என்ன செய்யறது, கச்சேரிக்காரனுக்கு கூட, பாட்டு கச்சேரிக்காரனுக்கு கூட, அவனுக்கு கூட, இவனுக்கு கூட இந்த காசை வாங்கி வீண் விரயம் பண்ணுறதுக்கு தான் கேட்குறான். அதனால் இந்த வீண் விரயங்கள் ஒழிஞ்சிட்டாலேயே வரதட்சணை கூட ஒழிஞ்சு போயிடும். அதனால அதை வேணாம் கூட.